நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே என்றைக்கோ ஒரு நாள் யாரோட இமேஜினேஷன்லேயோ இருந்த விஷயமாக தான் இருக்கும். ஃபோனு, டிவி, கம்ப்யூட்டர், பைக்கு, சைக்கிள் எல்லாமே யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும்னு இமேஜின் பண்ணியிருப்பாங்க. அப்படி கற்பனை பண்ணி கண்டுபிடிச்சதுனால தான் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. பட் சில பொருட்கள் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, ஏதோ ஒரு விபத்தினால் தானாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போனால் வேறு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம ஏதோ ஒன்று நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று நடக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ். வயாக்ரா டேப்லெட்டில் ஆரம்பித்து பல லட்சம் உயிரை காப்பாற்றிட்டு இருக்க பேஸ் மேக்கர் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் எட்டு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வாட்ச். ஒரு நாள் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் கேத்தோட்ரே டியூப் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கேத்தோட்ரே டியூப்னா இந்த பழைய டிவிலெலாம் பின்னாடி பிக்சர் டியூப்னு பெருசாக இருக்கும்ல, அதுதான் கேத்தோட்ரே டியூப். இந்த கேத்தோட்ரே டியூப் வச்சு டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி 1895 வில்ஹெல்ம் ரான்ட்கென் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணிகிட்ருக்கப்போ அது திடீர்னு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு, லைட் எமிட் ஆகிருக்கு. இங்கேருந்து லைட் எமிட் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அதுக்கு இடையில இவர் போய் கையை வச்சுருக்காரு. அந்த பக்கம் ரிஃப்ளெக்ஷனில் அவரோட ஷேடோ தெரிஞ்சிருக்கணும் இல்லை. அதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா இவரோட கையும், அதாவது உள்ளிருந்த எலும்பும், அவர் போட்டிருந்த மோதிரமும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, சதையே தெரியல. இதிலேருந்து வர்றது என்ன ரேஸ்னே தெரியாதனால எக்ஸ்ரேஸ்னு பேர் வச்சாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கை காலை உடச்சிக்கிட்டா போய் ஸ்கேன் பண்ணுறதுக்கு எடுக்கிற எக்ஸ்ரே. ஒருத்தர் ஒரு நாள் தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஃபினாயில் பாட்டில் எடுத்து குடிச்சிடுறாரு. அவர் குடித்ததுக்கப்புறமா தான் தெரியுது அது தண்ணி இல்லை, ஃபினாயில் அப்படின்னு. பட் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கு. அதோட அவர் கொஞ்சம் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாரு, ஆட் பண்ணி அதை ஒரு ட்ரிங்காகவே ரிலீஸ் பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே குடிக்கிற கோகோ கோலா. சும்மா சொன்னேன், அப்படிலாம் இல்லை. ஜான் பெம்பர்டன் ஒரு ஃபார்மசிஸ்ட் தன்னோட தலைவலியை போக்குறதுக்காக ஒரு சிரப் கண்டுபிடிக்கிறாரு. அந்த சிரப்பில் தண்ணியை ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு தடவை சோடாவை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஆல். அதுதான் நம்ம இன்னைக்கு குடிக்கிற கோகோ கோலா. இது உண்மைதான், நம்புங்க. ஒரு நாள் ஒரு கெமிஸ்ட் அவரோட லேபில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் பீக்கரை தள்ளி விட்டுறாரு. அது விழுந்த ஸ்பீடுக்கு சுக்கு நூறாக உடஞ்சிருக்கணும்னு நினச்சா அது உடையலை, அதில் வெறும் கிராக் மட்டும்தான் விழுந்துருந்துச்சு. இது பாசிபிளே இல்லையான்னு யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரியுது, அவர் இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் பீக்கரில் லிக்விட் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த லிக்விட் பிளாஸ்டிக்னால தான் அந்த கிளாஸ் உடையவே இல்லை. இப்படி தான் சேஃப்டி கிளாஸஸ் உருவாயிருக்கு. இதில் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸஸ் உடையாமல் இருக்கிறதுனால அது யார் கையிலையோ கால்லையோ குத்திடாது. காரில், பில்டிங்ஸில், இன்னும் நிறைய இடங்களில் இந்த சேஃப்டி கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தடவை ஹார்ட்டோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிவைஸில் அதில் வைக்கிற ரெசிஸ்டருக்கு பதிலாக ஒரு தடவை வேறு ஒரு ரெசிஸ்டரை மாற்றி பிளேஸ் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், அது ஹார்ட்டோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹார்ட்டையே துடிக்க வச்சுருக்கு. இதுதான் இன்றைக்கி பல லட்சம் உயிரை காப்பாற்றிட்டுருக்க பேஸ் மேக்கர். திஸ் இஸ் மைண்ட் ப்ளோயிங்கில். ஒரு ரெக்கார்டை சவுண்ட் பண்ணுறதுக்காக சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சி கடைசியில் அது பல உயிரை காப்பாற்றிட்டுருக்கு. மைண்ட் ப்ளோயிங். ஒரு பிரிட்டிஷ் ஃபார்மசிஸ்ட் அவர் ஒர்க் பண்ணுறப்போ எப்போவுமே உட்டன் ஸ்டிக் வச்சு தான் கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுவாராம். அப்படி ஒரு நாள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த உட்டன் ஸ்டிக்கில் ஏதோ ஒரு கெமிக்கல் ஒட்டிகிட்டு இருந்திருக்கு. சரி, அதை எப்படியாவது எடுக்கணும்ன்ட்டு கீழே வச்சு தேய்க்கிறாரு. தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே ஃபயர் ஆகிருக்கு. அதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற தீக்குச்சி. நம்ம குச்சி ஐஸ் வாங்குறப்பெல்லாம் ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த குச்சியை தான் ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் ஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க தீக்குச்சி தான் லேட்டராக சேஞ்ச் ஆகிருக்கு. அவர் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று இன்றைக்கி எப்படி உலகத்தையே மாற்றிருக்கு பார்த்தீங்களா. உலகத்தை மாற்றிருக்கு தானே. டச்சுக்காரங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒயினை டிரான்ஸ்போர்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க அந்த ஒயினை ஹீட் பண்ணுறாங்க. அந்த ஒயினை ஹீட் பண்ணுறப்போ அதில் இருக்க லிக்விட் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்ம அதிகமான குவான்டிட்டியை ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் கொஞ்சம் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஒயினை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியும் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அப்போ தெரியல இது தனியாக ஒரு ட்ரிங்காகவே வரப்போகுது அப்படின்றது. ஹீட் பண்ண ஒயினோட டேஸ்ட் ஒயினை விட நல்லா இருந்ததுனால அந்த ட்ரிங்க் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு பிராண்டின்னு பெயர் சூட்டப்படுது.
ஃபைசர் அப்படின்ற கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோவிட்க்கு வேக்சின் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறாங்க, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் இதுக்காக ஒரு டேப்லெட் கண்டுபிடிக்கிறாங்க 1996. பட் அது அதுக்கான வேலையை பார்க்காம மேல் எரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதுதான் வயாக்ரா டேப்லெட். 1889 நம்ம உடம்பில் இருக்கிற கணையம், பேங்க்ரியாஸ் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்காக நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு டாகோட பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டா பேங்க்ரியாஸ் இல்லைன்னா அந்த உடம்பில் என்னென்னலாம் நடக்குதோ அதை வச்சு நம்ம பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த நாயோட யூரினை ஈ முச்சிட்டு இருந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்காக அந்த யூரினை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூரினில் சுகர் கண்டென்ட் இருந்திருக்கு. யூரினில் சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த நாய்க்கு டயபெட்டிஸ் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது டயபெட்டிஸ்க்கும் பேங்க்ரியாஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்றது. பேங்க்ரியாஸ் தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. பாடியில் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேங்க்ரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தட்ஸ் ஹவ் தே ஃபவுண்ட் இன்சுலின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8 இன்வென்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். இதில் எந்த இன்வென்ஷன் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீர ஹரிஸ்வர் ஷைனிங் ஆஃப். குட் பை. ஒருத்தர் ஒரு நாள் தண்ணி பாட்டில் எடுத்து குடிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஃபினாயில் பாட்டில் எடுத்து குடிச்சிடுறாரு. குடித்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அது தண்ணி இல்லை ஃபினாயில்னு. பட் அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கு. அதோட சில இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்கை ரிலீஸ் பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கி குடிக்கிற கோகோ கோலா. பி சீரியஸ்.